வணக்கம் நேயர்களே, ஏக்யூஎஸ்இ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா PMJJBY அப்படிங்கிற ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கான தகுதி 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள தனிநபர்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம். 55 வயது வரை ஏற்படும் மரணங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஆயுள் காப்பீட்டு தொகையை இழப்பீடாக நம்ம பெறலாம். கூடுதல் தகுதி என்ன அப்படின்னா, வங்கி சேமிப்பு கணக்கு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த வங்கி கணக்கு தனி கணக்காகவோ அல்லது கூட்டு கணக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவோ இருக்கலாம். இந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மூலமாக எந்த காரணத்தால் இறப்பு ஏற்பட்டாலும் ஆயுள் காப்பீட்டு தொகை இழப்பீட பெறலாம். தனிநபர் இறப்புக்கு 2 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும். இந்த காப்பீட்டு திட்டத்தோட பிரீமியம் தொகை வருடத்திற்கு 330 ரூபாய் மட்டுமே. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 1 முதல் மே 31 இந்த பிரீமியம் தொகையை செலுத்திடணும். மேலும் இந்த பிரீமியம் தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் முறையில் தானாகவே வங்கி எடுத்துக்குவாங்க. அதே போல் கூட்டு வங்கி கணக்கு, அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் கணக்கு வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் 330 ரூபா பிரீமியம் வங்கியே எடுத்துக்குவாங்க. தொடர்ந்து இழப்பீடு விவரங்களை பார்க்கலாம். எந்த காரணத்தால் இறப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக இழப்பீடு உண்டு. இந்த திட்டத்தின் மூலமாக இயற்கை பேரழிவு, கொலை மற்றும் தற்கொலை மரணங்களுக்கும் இழப்பீடு உண்டு. இந்த காப்பீட்டு திட்டத்தோட முடியும் காலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனிநபர் 55 வயதை அடையும் போதும் வங்கி கணக்கை அந்த நபர் மூடும் போதும் வங்கி கணக்கில் பிரீமியம் செலுத்த தேவையான போதுமான நிதி இல்லாத போதும் இந்த காப்பீட்டு திட்டம் முடிவடைஞ்சிடும். தொடர்ந்து இந்த இழப்பீடு தொகையை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனிநபர் மரணம் அடைந்தால் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழை 30 நாட்களுக்குள்ளே வங்கியில் சமர்ப்பிக்கணும். அதே போல் வாரிசோட வங்கி கணக்குக்கு இந்த காப்பீட்டு தொகை அடுத்த 30 நாட்களுக்குள்ளே வர வைக்கப்படும். இந்த திட்டத்தில் இழப்பீடு பெற சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா, இறப்பு சான்றிதழ், கிளைம் படிவம், டிஸ்சார்ஜ் ரசீது, வாரிசின் வங்கி கணக்கு விவரங்கள். இந்த நாளையும் வங்கி அணுகி 30 நாட்களுக்குள்ளே சமர்ப்பித்தா இந்த இழப்பீடு தொகை உடனடியாக வாரிசின் வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும். இந்த திட்டத்தோட இழப்பீடு அல்லது கிளைம் ஃபார்மை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து படித்து பயனடைஞ்சிக்கங்க. இந்த திட்டத்தில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, ஆனால் இதில் எப்படி கிளைம் பெறுவது உள்ளிட்ட தகவல்கள் வந்து தெரியாமையே இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.